சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பங்குனி மாதம் மூன்றாம் நாள் சப்தமி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு அல்லது வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் புதிய முடிவுகளை எடுத்து அதன் மூலமான தனலாபம் பணவரவுகளை அடைவதற்கு உன்னத நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் வெற்றி சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்திற்கு நேத்திலிருந்து மாறி இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒன்றரை மாத காலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு இப்போது மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்கள் எதுவும் கோச்சார ரீதியாக சொல்ல முடியாத ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டத்தை சொல்லலாம் கடந்த சில வாரங்களாகவே உச்சம் என்கின்ற ஒரு பரிபூர்ண நிலைமையில் இருந்த ராசிநாதன் இப்போது லாபத்தை வெற்றியை குடிக்கக்கூடிய போட்டிகள் அனைத்திலும் நீங்க முதன்மையாக வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமையான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார் பெரும்பாலான கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னும் சில வாரங்களில் நடக்கக்கூடிய பயிற்சி கூட உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு என அப்படியே தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரக்கூடிய நிலையில் இப்பொழுது கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் நல்ல விதமாக இருந்தாலும் கூட இந்த அஞ்சு சதவிகிதம் பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனுடைய தசாபக்திகளின் அடிப்படையில் இவ்வளவு நல்ல கோச்சாரம் இருந்தாலும் கூட ஒரு சில நிலைகளில் சங்கடமான சாதகமற்ற தன்மைகள் இப்போது சில மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது உண்மை அவர்களுக்கு கூட இந்த வாரத்திலேயே ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் தயவினால் எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நிலைமை போட்டிகள் தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் எல்லாமே ஒரு நிலையில விலகி பணலாபம் வரக்கூடிய ஒரு அத்தனை அமைப்பும் இப்போது மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே உருவாகுது ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்காரர்கள் அனைவருக்குமே எல்லா நிலைகளிலும் கடந்த காலங்களில் இருந்து வந்த வழக்குகள் சாதகமாகக்கூடிய தன்மையை இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே ஒரு உறுதியாகவே சொல்ல முடியும் ஒரு போட்டி அமைப்பு தேவையில்லாமல் ஒருத்தர் எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்கிறார் அல்லது குடித்தனக்காரர் வாடகைக்காரர் உரிமையாளர் போன்ற விஷயங்களில் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன் என்பது மாதிரியான வழக்குகளில் சிக்கித் தவிக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் சாதகமான ஒரு மாற்றங்கள் அல்லது சமரசமான தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம் இந்த வாரம் முழுவதுமே எல்லா நிலைகளிலும் தொழில் வேலை அத்தனை அமைப்புகளிலும் சொந்த வாழ்க்கையிலையும் அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்து செவ்வாய் நேற்றிலிருந்து மாறியிருக்கிறார் உங்களுக்கு ஏழு பன்னிரெண்டாம் அதிபதி அதாவது வாழ்க்கை துணையை நண்பர்களை குறிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இது வரைக்கும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நல்ல வேலை இல்லைங்க அவரால் இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது எல்லாத்தையும் மேலே கணவன் ரொம்ப கடன் வாங்கிட்டார் என்னதான் பண்ணார்ன்னே தெரியல எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறார் அதில் போட்டாரா இதில் போட்டாரா அல்லது அடுத்தவங்களை கிம்பி எதையாவது கொடுத்துட்டாரா உள்ளதை தானே அதற்கேற்றார் போல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு உள்ள கவலைகளோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்க்கை துணை மூலமான இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனி சுக்கரன் போன்றவர்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவர் வெளியிடங்களில் இருக்கிறார் தூர இடங்களிலிருந்து வருவதற்கு வாரம் ஒரு முறை வருகிறார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரியான தூர நாடுகளில் வேலை செய்கிறார் அவர் மறுபடியும் வீட்டில் வந்து சேரணும் என்கின்ற முயற்சிகள் அதற்கான சில விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்கார பெண்களுக்கும் உள்ளம் குளிரும் வண்ணம் மீண்டும் குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்திலே ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே தசம அங்காரகா என்கின்ற பத்தாம் இடத்து செவ்வாய் ஒரு சிறப்பு நல்ல வாய்ப்புகளை அமைச்சு கொடுப்பார் முதன்மை தொழிலாளர்கள் அல்லது ஒரு நிலையில் அதிகம் பேர் கொண்ட ஒரு தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய அனைத்து முதலாளிகளுக்குமே இதுவரைக்குமே வந்து ஒரு தொழிலாளியோடு இருந்து வந்த கருத்து வெற்றுமையை விலகி உண்மையான அமைப்பில் உங்களுக்கு உழைத்து தரக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றம் வேலை தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகளில் எல்லா ரிஷபராசிக்கார பெரியவர்களுக்கும் ஏற்படுகிறது தொழில் நஷ்டம் விலகக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் எங்கே எந்த இடத்துல உங்களுக்கு சிக்கல்கள் வந்ததோ அதை நீங்களே அப்படியே முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய குறைகளை கலைந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அவையும் இளைய பருவத்தினருக்கு கல்வி மேன்மை வேலை மேன்மை கரெக்ட் சரியாக எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷவத்தினருக்கு இன்று மிதன ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சிறப்பான நாள் இன்றைக்கு நேற்றிலிருந்து செவ்வாய் மாற்றத்தின் காரணமாக சுக்கிரன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாங்க ஐயா பாக்கியஸ்தானத்தில் மங்களங்கள் நடக்குதுன்னா என்ன இது வரைக்கும் என்னென்ன கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ ஒரு வீட்டுக்கு இதை செய்ய முடியல எனக்கே இதை செஞ்சு கொடுக்க முடியல குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுக்க முடியல மங்களகரமான விஷயங்கள் வீட்டில் நடக்கலை ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லை ஏற்கனவே திருமணம் செய்து கொடுத்த பெண் குழந்தைக்கு ஒரு புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள் வளைகாப்பு போன்ற நல்ல மங்கள விஷயத்தை வீட்டில் பார்க்க முடியவில்லையே என்கின்ற சில ஒன்று இரண்டு ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் வீட் வீட்டில் மங்கள விஷயங்கள் நடப்பதற்கான அடிப்படை அமைப்புகள் இன்னும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளேயே மனம் போல ஏதேனும் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அத்தனை ஆரம்பங்களும் ஆயத்தங்களும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம் பொதுவாகவே சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருப்பது பிருகுமங்கல யோகம் இல்லையா அந்த பிருகமங்கல யோகம் இப்போது முதன்மையான அமைப்பில் கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய இந்த யோகம் அந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்பதால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய இராணுவம் காவல்துறை போன்ற செக்யூரிட்டி போன்ற துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த பணியில் இருக்கின்ற மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்குது இதுவரைக்கும் நம்மை வந்து சரியாக மதிக்காத அல்லது நம்மை சரியாக புரிந்து கொள்ளாத மேலதிகாரியோடு முரண்கள் முரடல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு இணக்கமான ஒரு மேலதிகாரி அல்லது இருக்கின்றவரிடம் மனமாற்றம் உங்களுடைய உண்மையான உள்ளத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் அப்பாவிடமிருந்து சில சாதகங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஏற்கனவே அப்பா நமக்கு சம்மதம் கொடுக்க மாட்டேன்றாரு இந்த ஒரு இடத்துல ஏன் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றார்னே தெரியலை இந்த மாதிரியான குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு கூட இப்போ தந்தையின் ஆதரவு அனுகூலம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அப்பாவின் பாட்டனின் சொத்துக்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய பூர்வீகத்தை விட்டு வெளியே போக வேண்டாம் இருக்கின்ற இடத்திலேயே நாம் நிம்மதியாக இன்னும் சில சாதனைகளை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் தாங்க மாமனார் மாமியாரிடம் இப்போ வந்து சுமூகமான உறவுகள் இருக்கும் உங்களை புகுந்த வீடு மதிக்கக்கூடிய மிகச்சிறந்த நல அமைந்திருக்கிறது அனைவருக்குமே வயதிற்கேற்றார் போல மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று ராசிக்காரர்களுக்கு நேற்றிலிருந்து செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் நேற்று வரை அவர் ஏழாம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலையிலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்தது ஒரு நல்ல மாற்றம் இப்போது ரெண்டு பேரும் பாப கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்குதுங்க இல்லையா ஏதாவது கஷ்டமான சாதகமற்ற தன்மைகள் கெடுதல்கள் எதுவும் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே கடகராசிக்காரர்கள் பரம்பொருளுடைய அருளை பெற்றவர்கள்னு சொல்லுவேன் கடவுள் எப்போதுமே அவங்களை கைவிட மாட்டார் இந்த இரண்டு பெரும் பாபர்களுக்கு நடுவே சுக்கரன் இருந்து சுபத்துவமாவது எந்த நிலையிலும் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது என்பதை வெகு தெளிவாகவே காட்டுதுன்னு சொல்லிடலாம் ஆகவே எட்டாம் இடத்து சனியும் செவ்வாயும் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலிருந்தே இன்னும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தூர இடங்களிலிருந்து ஏதேனும் நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய தன்மை வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையில் வடக்க போக போகணும் வட மாநிலங்களுக்கு போக வேண்டும் இன்டர்வியூக்கு போகணும் ஒரு வேலைக்காக போகணும் ஒருவரை பார்ப்பதற்காக போக வேண்டும் அல்லது ஒரு உறவுக்காக நட்புக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டு அதன் மூலமான சில சக்ஸஸை நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரியான எண்ணங்களில் அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான எண்ண பலிதம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அறுபது எழுபது வயது கடந்தவர்கள் ஐம்பது வயதிற்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆன்மீக யாத்திரைகள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருடைய காசி கயா போன்ற ஒரு வருஷத்தில் இப்படி போய் பார்த்துனோம் என்னுடைய அமைப்பிற்குள்ளாகவே நான் வந்து ஒரு நிலையில் வடமாநில யாத்திரை திவ்ய தேச தரிசனம் கங்கை யாத்திரை போன்றவைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஒரு திட்டமிடுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எட்டாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சுபத்துவமாக இருக்கும்போது கொடுக்கக்கூடியது என்பதால் சில நிலைகளில் இந்த வாரத்திலிருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள் இதுவரை கை கொடுக்காத பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் நன்றாகவே கை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது புகழ் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பருவத்தினருக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு சமூக ஊடகங்கள்ல ஒரு சில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை உங்களில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதிகள் வரக்கூடிய அமைப்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முழுவதுமாக கஷ்டங்கள் தீர்ந்துவிட்ட நிலை ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்து என்ன செய்யலாம் என்கிறதுல ஒரு தீர்க்கமான அமைப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட உங்களை கூப்பிட்டு இப்படி இப்படி செய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவுகள் ஆலோசனைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இவர் இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உங்களுக்கு நீடித்து இருப்பார் வெற்றி ஒன்றையே தரக்கூடிய நிலைமையில ராஜயோகாதிபதி இருக்கிறார் என்பதால் கடந்த காலத்தில் ஒரு ஆறு மாதமாக இருந்து வந்த மனக்குழப்பம் அத்தனைக்குமே தீரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிம்ராசிக்காரர்களுடைய மனைவிகள் அத்தனை பேருமே கணவரை பற்றி கவலைப்பட்ட ஒரு நிலைமை மாறி அவருடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை அவருடைய எண்ணங்கள் சில நேரங்களில் இப்படி இப்படி இருக்குது பலிக்க மாட்டேங்குது இவர் நம்புறாரு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு நம்பிக்கைக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கலை இந்த மாதிரியான கணவருடைய பொருளாதார நிலைமைகள் ஆரோக்கிய நிலைமைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை சிம்மராசிக்கார கணவர்களின் மனைவியர்கள் எல்லோருக்குமே சந்தோஷம் வரக்கூடிய அளவிற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்புன்னு சொல்லுவோம் இல்லையா யாராவது ஒருவர் ஒரு பால்ய நண்பர் அல்லது உங்களுக்காகவே எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு நண்பருடைய உதவி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மிக தெளிவாகவே கிடைக்கும் ஏழாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் நண்பர்களின் மூலமான நல்லவைகளை நடத்தி காட்டுவர் என்பதால் எதை பற்றியும் அப்படி ஒன்றும் கவலைப்படாமல் வெற்றி நமக்கு அருகே இருக்கிறது என்பதை சிம்மராசிக்காரர்கள் முழு மனதோடு உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் சிறியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் சிலருக்கு பெண்களுக்கு எதிர்பாலனத்தவர்கள் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய காதல் வரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது சிலருக்கு எதிர்பாலினத்தவர்களிடமிருந்து சம்மதத்தை தெரிவிக்கக்கூடிய அமைப்பு ப்ரப்போசல் என்கின்ற ஒரு விதத்தில் ஒரு நேர்மையான முறையில் உங்களுடைய விருப்பத்தை எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதற்கு சம்மதம் வாங்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை இளைய பருவ சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே சொல்ல முடியும் எல்லா நிலைகளிலும் இளைய பருவத்தினுடைய கல்வி மேன்மைகள் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்தெந்த மேற்படிப்பை படித்தால் நல்லது என்பது போன்ற ஒரு தெளிவான சிந்தனைகள் அதற்கான சில விஷயங்கள் இந்த நாளிலிருந்தே நடக்கக்கூடிய மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு நேற்று முதல் நடந்திருக்கின்ற செவ்வாய் பயிற்சி ஆறாம் இடத்திற்கு அமைந்திருக்கு பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நல்லவர்களை கூடுதலாகவே செய்வார்கள் அதிலும் அவர்கள் சுபத்துவமாக சுபரோடு சேர்ந்து இருக்கும்போது அதிகப்படியான நல்ல விஷயங்களை செய்வார்கள் என்பது இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் அவருடைய வயதில் கேட்டார்போல் வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அத்தனையே நீங்களே உங்களுடைய சொந்த முயற்சியால் உங்களுடைய திறமையால் மிக மிக முக்கியமாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் விலக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல யோகமான அமைப்பு இப்போது அமைந்திருக்கு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல கடன்கள் கிடைக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கான கடன் அல்லது ஒரு நிலையில் ஒரு இடம் வாங்கிறது வீட்டு மனை வாங்கிறது நிலம் வாங்கிறது வாகனம் வாங்குவது போன்ற பொருட்சேர்க்கைக்காக நல்ல விதமான கடன்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய யோகா அமைப்பு ஏற்கனவே கடன் தொல்லையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திற்குள்ளேயே ஒரு கணிசமான தொகையை கடனிலிருந்து அடைச்சிட்டு ஒரு வட்டி கட்டுவதை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்புகளை குறித்தாலும் கூட ஒரு சில நிலையில் எதிர்பாராத லா அடுத்தவரிடமிருந்து பணம் வரக்கூடிய ஒரு சூழல் நிலைத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க வேலைக்கு தயார் எல்லாருக்குமே இன்னும் ஒரு ஒன்றரை மாசத்துக்குள்ள நல்ல தகவல்கள் அதற்கான பயிற்சி மையங்கள் சரியாக பரிட்சை எழுதியிருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை கண்ணிராசிக்கார இளைய வருவத்தினருக்கு வரக்கூடிய தன்மை இன்னும் குறிப்பாக சொல்ல பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இதனால் வரை இல்லாத அளவிற்கு இதுதான் எனக்கு லட்சியம் இதுதான் என்னுடைய இலக்கு ஆனால் அதை நான் போய் பார்க்குறதுக்கு நிறைய தடை இருக்கிறது அதை அடைவதற்கான ஒரு முயற்சிகளில் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் சகல தரப்பு கன்னிராசிக்காரர்களுக்கும் அனைத்திலும் வெற்றிகள் ஏற்படுவதற்கான தன்னந்தனியே அந்த முயற்சிகளை நீங்கள் செய்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பில்டர்கள் கட்டிடம் கட்டி விற்கக்கூடியவர்கள் வாடகைதாரர்களை நம்பி பிழைக்கக்கூடிய அனைவருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனையும் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக லட்சியம் நிறைவேறக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் பிருகு யோகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளா இந்த நாள் அமையும் நேற்றிலிருந்து நடைபெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி கூட இப்போது மங்கள யோகத்தை ராசிநாதனுக்கு தர்றதுனால எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம் குறிப்பாக பெண்களினால் இது வரைக்கும் என்ன என்ன நன்மைகள் நமக்கு நடக்கலைன்னு நினச்சிங்களோ அல்லது பெண்களால் அபவாதம் அக்கா தங்கச்சிங்களோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு சொத்து விஷயத்தில் அக்கா கையெழுத்து போட மாட்டேன்றாங்க தங்கச்சி கையெழுத்து போட மாட்டேன்றாங்க பாப்பாவுக்கு நல்லா தான் செஞ்சேன் ஆனால் அது வந்து என்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான ஒரு நியாயமான உள்ள குமுறலோடு இருக்கக்கூடிய அண்ணன்கள் அனைவருக்குமே பெண்கள் அக்கால் தங்கைகள் போன்றவைகள் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சகோதர ஒற்றுமை மிகப்பெரிய அளவில் மேலோங்க கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்கின்ற கவலைகளில் இருப்பவர்கள் அல்லது சமீபத்தில் திருமணம் ஆக்கிக் கொடுத்த ஒரு பெண் குழந்தைக்கு சிக்கல்கள் இருக்கு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ என்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமைந்திருக்கிறது தூர இடங்களில் இருந்து வருவதற்கு மறுத்துக்கொண்டு இருக்கின்ற குழந்தைகள் கூட அப்பா அம்மா இனிமேல் வந்துடுறேன் இங்கே இருக்கிறத விட உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் என்கின்ற சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அதை போலவே திருமண கால அமைப்புகள் திருமண விஷயங்கள்ல நம்மை மன வருத்தப்படும்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கின்ற நாளாகவும் இன்னும் நாற்பது நாட்களுக்குள் அவர்களுடைய மனம் மாறி பெற்றவர்களுடைய துலாம் ராசிக்கார பெரியவர்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக ஐந்தாம் இடத்தின் முழு பலன்களும் ராசிநாதனுடைய இருப்பினால் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பாவகம் இப்போது ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால் இதுவரைக்குமே எல்லா நிலைகளிலும் நஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் அனுபவித்துக் கொண்டிருந்த தொழில் ரீதியிலான சங்கடங்கள் கூட இப்போது பெரியவர்களுக்கு விலகும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்ல கூடிய அமைப்புகள் பெண்கள் மட்டுமே அணியக்கூடிய ஆடைகளை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லா நிலைகளிலும் நகைகள் சம்பந்தப்பட்ட நகை தொழிலாளர்கள் போன்றவர்கள் எல்லோருக்கும் இதுவரை இருந்து வந்த வருமான குறைவுகள் விலகி நல்ல நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது நேற்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறி அங்கேயும் மங்கள யோகத்தோடு மிகச்சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறார் பொதுவாகவே ஒரு ஒன்றரை மாத காலம் அவர் உச்சமாக இருந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சங்கடங்கள் எதுவும் நடக்கலை அப்படிங்குறதா உண்மை எதையும் சமாளிக்க முடிந்தது மனசில் ஒரு தைரியம் புத்துணர்ச்சி உற்சாகம் இருந்தது ஆக பார்த்து கொள்ளலாம் எப்படியும் கடவுள் நம்முடைய பக்கத்திலேயே இருக்கிறார் மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் வந்துவிடாது என்கின்ற தன்னம்பிக்கை தைரியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நீட்டி நீட்டிக்க ப பண்ணக்கூடிய அளவில் தான் இப்போது நாலாம் இடத்து செவ்வாய் பயிற்சியும் இருக்கிறது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே மங்கள யோகத்தில் இருப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பித்து பொருளாதார பற்றாக்குறையில் நிறுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே மீண்டும் வீடு கட்டுவதற்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார பற்றாக்குறை எங்கேயாவது ஒரு இடத்துல பேங்க் லோனோ அல்லது ஒரு இடத்துல கைமாத்தா கேட்குறேன் அல்லது அண்ணங்கிட்ட கேட்குறேன் தம்பி கிட்ட கேட்குறேன் வீட்டில் இருக்கிறவங்க யார்ட்டையாவது கேட்டு கேட்டுக்கூட அதை மீண்டும் கட்ட ஆரம்பித்து முடித்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கை இன்றிலிருந்து ஆரம்பமாகுது நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த ஃப்ளாட்டு கனவுகள் ஒரு சிறிய ஃப்ளாட்டோ அல்லது ஒரு சிறிய இடத்துல வீடு கட்டுவதோ அந்த கட்டுவதற்கான மனை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் இந்த மாதத்திலேயே ஒரு அட்வான்ஸாவது கொடுத்துட முடியுன்ற ஒரு நல்ல நிலைமையில இப்போது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நான்காம் இடத்தின் சுப பலன்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பாத்திர தொழில் செய்பவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது ஏற்படும் பெருத்த ஓசை எழுப்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்க இருக்கக்கூடிய இயந்திரங்களை இயக்குபவர்கள் மாநகர பஸ் தொழிலாளர்கள் நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் போன்றவர்கள் அனைவருக்குமே இனிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஒரு நாற்பது நாட்களுக்குள்ளாக ஏதேனும் ஒரு நிலையில் பணி மாறுதல் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிருந்த பணி மாறுதல் பணி நிரந்தரம் சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என பணி பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக ஏன்னா பத்தாம் இடம் இப்போது மிகப்பெரிய அளவில் சுபத்துவமாக ராசிநாதன் மற்றும் செவ்வாயின் அமைப்புகள் இருக்கிறதுனால வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகளில் இப்போது ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே சுமூகமான தீர்வுகள் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் எதிரியே உங்களிடம் வந்து மண்டியிடக்கூடிய சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லுவேன் அம்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே தாயன்கின்ற தெய்வம் இன்னும் நீண்டகாலம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உருவாக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பருத்தி புடவையாய் காய்த்ததுன்னு சொன்னாலும் சரி பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னாலும் சரி இரட்டிப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் அமைந்திருக்கு நேற்றிலிருந்து செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் கூடவே அங்கே சனி இருந்தாலும் சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்படுகிறார் பெரும்பாலும் பாவர்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேது செவ்வாய் சனி சூரியன் போன்றவர்கள் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அபரிமிதமான நல்ல யோக பலன்களை செய்வாங்க கூடவே சுபர்கள் இருந்தால் இன்னும் இரண்டு மடங்கு நற்புலன் ஏற்படும் அந்த அமைப்பு இப்போது ராசிக்காரங்களுக்கு பூரணமாக இருக்குது ஐயா மூன்றாம் இடத்தில் இருக்கவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் பிறக்கும் கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ ஒரு ஆறு மாதமாக நல்லா தான் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து அப்படியே படிப்படியாக ஓரளவுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சு சிக்கல்கள் இருந்து வெளியே ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவனே கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விட்ட நிலையில் அப்பாடா வெளியிலிருந்து வந்து விட்டோம் தப்பித்து விட்டோம் என்கின்ற மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதைவிட நன்மைகள் ஏற்படக்கூடிய தப்பிச்சா மட்டும் போராதே ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பொருளாதார உயர்வு வேணும் இல்லையா அந்த நிரந்தரமான பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அத்தனை நிலை மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு புத்துணர்ச்சி இன்றையிலிருந்து இருக்கும் இது நீடிக்கும் இன்னொரு ஆறு ஏழு மாதத்து மாத காலத்திற்கு எல்லா கிரக அமைப்புகளும் சற்று நன்றாகவே இருக்கின்ற காரணத்தினால் தனுசு ராசிக்கு இது மேன்மையான காலம் அப்படின்னே சொல்லிடுவேன் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல குழந்தைகளுக்கு கல்வி மேன்மை நல்லா இருக்கும் ஒரு கல்லூரி பருவத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அங்கே ஆசான்களின் சரியான வழிகாட்டுதல்கள் ஒரு முழுமையாக கவனத்தை வந்து அப்படியே படிப்பிலேயே செலுத்தி படிக்கக்கூடிய சூழல் இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய தன்மை இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய வேலை அமைப்புகள் ஒரு சங்கடங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு தூர இடங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்திலேயே வரக்கூடிய ஒரு நிலைமை நாற்பது வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் அமைப்புகள் நிரந்தரமாக ஆகக்கூடிய தன்மை ஒரு டிப்பில் இருப்போம் இல்லையா இந்த வேலை சரியா சரியில்லையா போயிடுமா போயிடாதா இந்த வேலை போகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு வேலை பார்த்து வைப்போம் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான பணி வாய்ப்பு மாதம் ஆனால் இதுதான் நல்ல ஒரு வருமானம் என்கின்ற ஒரு நல்ல தொகை கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்கள் எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இதுவரைக்கும் ஆண்களின் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஆண்கள் உங்களுடைய திறமைகளும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது வயதிற்கு போல தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இன்று மகராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்தில் இப்போது செவ்வாய் பயிற்சி நடந்திருக்கு நேற்றிலிருந்து செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் அதே நேரத்தில் ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று துடுக்கத்தனமான பேச்சுகளை பேச வைப்பார் என்பது உண்மை அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறாக ஒரு வார்த்தை பிரயோகம்னு சொல்கிறோம் இல்லையா தேவையில்லாமல் இந்த இடத்துல எதுக்கு இதை பற்றி பேசணும் இவருடைய மனசு நொந்து போயிருக்குமோ அல்லது நோகடிச்சிட்டோமோ அல்லது இந்த மாதிரியான ஒரு பெரியவங்க முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாதோ அல்லது இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறது நமக்கு தகுதி குறைவான ஒன்றோ என்பது மாதிரியான நம்ம பேசின வார்த்தையவே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரெண்டாம் இடத்து செவ்வாய் செய்வார் ஆயினும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலத்திற்கு அவர் சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்பட்ட நிலைகளில் இருக்கறனால ஒன்றும் பெரிய சங்கடமான சாதகமான சூழ்நிலைகள் அமைப்புகள் எதுவும் வந்துராது இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு பலன் கூட்டத்தில் பேசும் பொழுதோ அல்லது வீட்டில் பேசும் பொழுதோ அல்லது ஒரு பொதுவான இடத்தில் பேசும்போதோ சபையில் பேசும்போது ஒரு நாகரிகம் கருதி சில வார்த்தைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இன்னும் நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு சொற்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த நாள் அமைந்திருக்கிறது இதைத் தவிர்த்து தனம் கொடுக்க வேண்டிய அத்தனை அமைப்புகளையும் செவ்வாயும் சுக்கோ சுக்கரனும் இணைந்த பிருகமங்களை யோகம் கண்டிப்பாக செய்யும் எல்லா நிலைகள்லையும் காசு இல்லை காசு வரல அல்லது காசு எங்கே இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இப்போது இந்த வருடம் பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் படிப்படியாக சொல்லுவோம் இல்லையா அந்த இயக்கம் இருக்கின்றது என்பதால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய நல்லாவே இருக்கும் இளைஞர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய தன்மை யாருடன் எப்படி எந்த இடத்துல திருமணம் எதன் மூலமான எந்த வாழ்க்கை நமக்கு நன்றாக இருக்கும் யார் இவரை தேர்ந்தெடுத்தால் நல்லதா அவரை தேர்ந்தெடுத்தால் நல்லதா என்பது போன்ற குழப்பங்களுக்கு விடிவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாமா அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாமா என்பது போன்ற ஒரு நிலைகள் ஏற்படக்கூடிய பணம் வரக்கூடிய துறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்கள் எல்லாருக்குமே கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இது நாள் வரைக்கும் வராத

கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுது அதில் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லப்போனால் உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதியான யோகாதிபதியான சுக்கரன் இவர்கள் இருவரையும் சாந்தப்படுத்துகின்ற விதத்தில் சுபத்துவமாக அங்கேயே இருப்பது என்பது ஒரு நிலையில் எந்த ஒரு விஷயமும் எல்லை மீறாமல் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்பதை உறுதியாக காட்டுகிறது கும்பராசிக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை பொது சொல்ல மாட்டேன் சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சற்று குழப்பமான மனதில் தெளிவில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஏதேனும் ஒரு நிலையில் கும்பராசி இருக்கின்ற வீடு நன்றாக இல்லை என்றே சொல்லுவேன் உங்களுக்குத்தான் கும்பராசின்னு இல்லை மனைவிக்கு கும்பராசி இருந்தாலும் குழந்தைகளுக்கு கும்பராசி இருந்தாலும் அந்த வீட்டினுடைய நிலைமை பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை போன்றவைகள் இருக்கக்கூடியதாக இப்போது அமைந்திருக்கிறது அதற்கு ஒரு தற்காலிக விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ராசியில் இந்த பிருகுமங்கல யோகம் ஏற்படுவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உழைப்பு அமைப்புகளில் இப்போது கும்பராசிக்காரர்கள் தயாராக இருந்தாலும் அந்த உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிலைமையில் மற்றவைகள் சரியாகவே இல்லை அதாவது என்னன்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கு சரியாக தான் இருக்கிறீங்க வேலை கிடைக்க இல்லையா அல்லது கிடைத்த வேலையில நல்ல சம்பளம் கிடைக்கணும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு தட்டி தட்டி போகக்கூடிய சூழல்கள் அனைத்துமே இன்னும் இரண்டு வார காலத்திற்கு அப்படியே நிலை மாற்றம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாகவே இந்த நாளை முதன்மையாகச் சொல்லலாம் இதுவரைக்கும் சகோதர மேன்மைகள் கிடைக்காமல் இருந்தவர்கள் அண்ணன் தம்பி தகராறு அக்கால் தங்கை தகராறு போன்ற அமைப்புகள் அல்லது பங்காளி தகராறுன்னு சொல்லணும் இல்லையா சித்தப்பா பெரியப்பா மக்களே நம்ம அண்ணன் தம்பின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களின் மூலமான சங்கடங்கள் பூர்வீக இடத்தில் இருக்க முடியாத ஒரு சூழல்கள் வந்தது என்னதான் கஷ்டப்பட்டாலும் திரும்பி சொந்த ஊருக்கு போயிடுவோம் சொந்த ஊரில் ஒரு கூழோ கஞ்சியோ குடித்து கொண்டு இருக்கலாம் என்கின்ற எண்ணத்திற்கு கூட தடை வந்து கொண்டிருந்த அத்தனை நிலைகளும் அப்படியே மாறி பங்காளிகளிடம் இருந்து வந்த விரோதங்கள் அப்படியே படிப்படியாக சரியாவதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை மீண்டும் சொந்த ஊருக்கு வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்துடுறது வெளிமாநிலத்திலேருந்து சொந்த ஊருக்கு வந்துடுது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இன்னொரு மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டத்திற்கு ஒரு இடம் பெயர்ந்தவர்கள் அனைவருமே மீண்டும் பூர்வீக இடத்திற்கு போய் பிழைப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாற்றம் உள்ள பணப்பிரச்சனைகள் ஓரளவுக்காவது தீரக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக இன்னும் இரண்டு அல்லது மூன்று வார காலத்திற்குள் அத்தனையும் சீராகிவிடும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளா அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சிறப்பு நாளா இந்த நாளை சொல்லலாம் ஐயா பனிரெண்டாம் இடம் என்பது செலவுகளை குறிக்கக்கூடிய விரயத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாச்சே உண்மைதான் நல்ல செலவுகளுக்கான ஒரு நல்ல நாளாக சுக்ரன் இங்கே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா போலவே வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையுமே சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை தூர இடத்தில் இருக்கின்ற உறவினர்கள் மூலமாக நல்ல பதில் வரக்கூடிய தன்மை இதுவரைக்கும் மகனோ மகளோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படி ஒன்றும் சரியாக சொல்லலை போன இடத்துல நடந்தது வேறு அவர்களுக்கு சரியான வேலை கிடைக்கல அல்லது இப்போ வேலை போயிடுச்சு அவர்கள் அங்கே பிழைப்பதற்கு நாங்கள் இங்கிருந்து பணம் அனுப்ப வேண்டியிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வரவும் மாட்டேங்கிறார் இந்த மாதிரியான வெளிநாடுகள் வெளிமாநில

பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாசனி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா விரயங்கள் தடுக்கப்படும் வரைக்குமே சேமிப்புகளே இல்லைங்க ரெண்டு வருஷமாக நல்ல பணம் வருது விரயச்சனி கொடுக்கின்ற பணத்தை சேமிக்க முடியாது என்பதை அடிக்கடி இந்த ராசிபலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு வரேன் ஒரு நாள் இன்றைக்கி நான் எனக்கு நல்லா ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வருமானம் கிடைச்சது அப்படியே கொண்டு போய் ஏதாவது உன்னை செய்யலாம்னு பார்த்தா வீட்டுக்கே கொண்டு போக முடியாத அளவிற்கு வழியிலேயே பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்கின்ற அளவிற்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன என்பது மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இப்போது அப்படியே தடுத்து நிறுத்தி ஒரு ரெண்டு மூணு மாத காலத்திற்கு பணத்தை சேமிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகும் இந்த ரெண்டு மூணு மாத காலத்தில் நீங்கள் சேர்க்குற வருமானம் தான் அல்லது சேர்க்குற அமைப்பு தான் அடுத்த ஜென்மச்சனிகால மூன்று மாதத்திற்கு உங்களுக்கு போதுமான ஒரு பண வரவாக இந்த அமைப்பு இருக்கும் மிக மிக முக்கியமாக இதுவரைக்கும் மனக்கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு இப்போ மனக்கட்டுப்பாடு வரப்போகுது யார் தேவை யார் தேவையில்லை எது தேவை எது தேவையில்லை எந்த பழக்கத்தை நம்ம கைவிட வேண்டும் எதை வைத்து கொள்ள வேண்டும் எதை கைவிட வேண்டும் என்பது போன்ற சில பல தீர்மானங்கள் இந்த ஒரு பத்து நாளைக்குள்ளே வரக்கூடிய நல்ல நாளாக முதன்மை நாளாக பனிரெண்டாம் இடத்தில் மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று நமக்கு நல்ல நேரம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க வர்றது தான் ஜோதிடம் ஆனால் அந்த ஜோதிடத்தை பார்க்கறதுக்கே நல்ல நேரம் தேவையா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது சில பேரை பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க வேணான்வாங்க ஆறு மணிக்கு பிறகு விளக்கு வச்சதுக்கு பிறகு ஜோதிடம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்த ஒரு வருஷம் வரைக்கும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ராகு காலத்தில் ஜோதிடம் பார்க்க மாட்டேன் இப்போ ராகு காலம்னு ஜோதிடரே சொல்லிடுவார் அப்போ நல்ல நேரத்தை குறிக்கக்கூடிய ஜோதிடத்திற்கே நல்ல நேரம் பார்க்க வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு விளக்கம் தேவைப்படுகின்ற கேள்வியாக இருக்கிறது உண்மையில் இதெல்லாம் ஒரு சில சில நம்பிக்கைகள் தான் உதாரணமாக அஷ்டமச்சனி நேரத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டாங்க என்னதாக இருந்தாலும் அஷ்டமச்சனி உங்களை ஒரு மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஒரு முறையில் பணம் இல்லாத அமைப்பு கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்களை கொடுக்கத்தான் செய்யும் எதுக்கு போய் ஜோசியம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு கேட்பாங்க சில விஷயங்கள் எல்லாமே முன்னாலேயே நம்முடைய பெரியவர்கள் ஒரு அனுமானித்து ரொம்ப நல்ல தான் இந்த நம்முடைய சமய ப சமய நம்பிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய கலாச்சாரத்துடைய சில சம்பிரதாயங்களாக இருக்கட்டும் ஏதேனும் ஒரு நிலையில நல்லதுக்காகவே நன்மைகளுக்காகவே பெரியவர்களால் சொல்லப்பட்டது என்பதுதான் உண்மை அதுக்கு ஜோதிடமும் விதிவிலக்காக இருக்க முடியாது ஆறு மணிக்கு பிறகு விளக்கு வைத்ததற்கு பிறகு ஜோதிடம் பார்க்காதே என்று சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போதானே ஒரு நூறு வருஷமாக கரண்ட்டு பல்ப்பு லைட்டெல்லாம் வந்திருக்கு அந்த காலத்தில் வெறும் காடா விளக்கும் சிம்னி விளக்கும் தானே ஒரு வயதான கண்ணாடி கூட இல்லாத ஒரு கண் பார்வை மங்கிய ஒரு வயதான ஜோதிடர் ஆறு மணிக்கு மேலே போய் நீங்கள் ஜோசியம் பார்க்க போனீங்கன்னா சூனா என்கின்ற ஒரு எழுத்து சுக்கரனா அல்லது நெடிலாக பிறக்கின்ற சூரியனா என்பதை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தை தவறாக படித்து தலையெழுத்தையே மாற்றி பலன் சொல்லிட போகிறார் அப்படிங்கிறதுக்காக பார்த்தா இருட்டினதுக்கு பிறகு கண் பார்வையற்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு வயதான ஜோதிடரே பார்க்க போக வேண்டாம் என்பதற்காக பகல்ல ஜோசியம் பார் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டது அது பெரியவங்க விலைக்கு சொல்லலை அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பகலால் இரவை பகலாக்குகின்ற அளவிற்கு வெளிச்சம் வந்து விட்ட நேரத்திலையும் கண்ணாடியை ஜோசியர் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் இந்த காலத்தில் ஆறு மணிக்கு மேலே பார்க்கலாம் என்பதுதான் உண்மை அதே போலவே ஐயா இப்போ சொன்னீங்களே ஒரு வயது வரைக்கும் குழந்தை குழந்தைக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டாம் ஒரு வயது நிறைவடைந்ததற்கு பிறகு பார்க்கலாம்னு சொல்கிறாங்களே உண்மையில் அந்த காலத்தில் ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்தன மருத்துவ வசதி இல்லாத ஒரு சூழல்லாம் இருந்தது ஒரு வயது வரைக்கும் இந்த குழந்தை பிழைத்து கிடந்தால் பார்ப்போம் அதற்கு பிறகு ஜோதிடம் பார்க்கலாம் ஒரு பத்து எட்டு குழந்தைகள் பிறந்தன இரண்டு தங்கின மற்றவைகள் இருந்தன இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் இன்றைக்கு நம்ம அப்படி இல்லை மருத்துவ சூழலின் காரணமாக தகவல் தொழில்நுட்பம் முன்னேறியதன் காரணமாக ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறோம் அந்த ரெண்டு குழந்தைகளையும் நன்றாக காப்பாற்றுகிறோம் இல்லையா ஆக இந்த காலத்து சூழ்நிலையில் இந்த ஒரு வருட அமைப்புன்றது தேவையல்ல தேவையற்றது குழந்தை பிறந்த உடனேயே கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் என்பதுதான் உண்மை ராகு காலத்தில் ஜோசியம் பார்க்கக்கூடாதா இது ஜோதிடருடைய நம்பிக்கை தானே தவிர வரப்போகின்றவருடைய நம்பிக்கை இல்லை சிலருடைய இவ் சிலருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ராகு கால அமைப்பு கோரை அமைப்புகளை ஜோதிடர்களே அவர்களுடைய தொழில் தன்மையில் பார்க்க மாட்டாங்க ராகு காலத்தில் அந்த ஜோதிடர் வருகிறார் என்றால் அது பிரச்சனத்திற்கு உபயோகப்படுத்துகின்ற உபயோகப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் இவர் இப்போது உள்ளே வந்திருக்கிறார் இந்த கோரையில் வந்திருக்கிறார் ராகு காலத்தில் வந்திருக்கிறார் இவருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் என்பதை ஜோதிடரே யூகிக்கக்கூடிய ஒன்று தான் ஜோதிடருக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க எல்லா ஜோதிடருக்கும் நல்ல நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ஜோதிடருக்கு ஆறு எட்டு தசை நடக்கலாம் அப்படிப்பட்ட நேரங்களில் அவர் சில நேரங்களில் ஏதாவது தவறான வார்த்தை பிரயாகம் அல்லது தவறான ஒரு கணித முறை பலன்களை சொல்லிவிடுமோ என்று பயந்துகிட்டு தான் அவர் வேணால் ராகு காலத்தில் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம் ஆகவே அதற்கும் ஜோதிடத்திற்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இல்லை இப்போ இந்த ஜென்ம ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நேரத்தில் ஜோசியம் பார்க்கலாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அதுவும் ஓரளவிற்கு உண்மைதான் கோட்சார ரீதியில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்பது கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஐந்து விழுக்காடு உங்களை சிரமப்படுத்தியே தீருவேன் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த நேரத்தில் என்ன தான் போய் சொன்னாலும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்னு தான் ஜோசியம் பார்க்குறவர் சொல்லுவாரே தவிர நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல போகிறதுல ஆக அதுவும் ஒரு சூழ்நிலை அமைப்புகளில் நீ இப்படித்தான் இருப்பாய் இனிமேல் என்ன இன்னும் ஒரு ஒரு வருஷம் போகட்டும் அதற்கு பிறகு ஜோதிடம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தள்ளி வைக்கின்ற அமைப்பு தான் ஆகவே இப்பொழுது நான் சொன்ன விளக்கத்தைப் போல பெரியவர்கள் அந்த காலத்துல விளக்கம் சொல்லாமல் சொல்லியிருந்தாலும் சம்பிரதாய ரீதியிலும் சாஸ்திர ரீதியிலும் சில நல்லவைகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த விளக்கம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க